ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. இப்போது மங்களமாக ஒரு வேத மந்திரம். ஹரிஹ ஓம் சந்திரமா அஸ்யாதித்யே ஸ்ரிதஹ நக்ஷத்ராணாம் பிரதிஷ்டா த்வயேதமந்தஹ விஸ்வம் யக்ஷம் விஸ்வம் பூதம் விஸ்வகம் சுபூதம் விஸ்வஸ்ய பர்த்தா விஸ்வஸ்ய ஜனயிதா தந்தோபததே காமதுகமக்ஷிதம் பிரஜாபதிஸ்த்வாசாதயது தயா தேவதயாங்கிரஸ்வத் த்ருவாசீத. ஹரிஹ ஓம். நாச்சிகேத சயனம் என்கிற ஸ்ரௌத கர்மத்தில் பன்னிரெண்டாவது இஷ்டையை அடுக்குவதற்கான மந்திரமாகிய இதனுடைய அர்த்தம் காடகத்தில் வருவது. அர்த்தம், நீ சந்திரனாக இருக்கிறாய், சூரியனை சார்ந்திருக்கிறாய், நட்சத்திரங்களின் நிலைப்பாடாக பிரதிஷ்டாக இருக்கிறாய், உன்னிடம் இது மொத்தம் உள்ளடங்கி உள்ளது, எல்லா பூஜ்ய வஸ்துவும் பூமி முதலிய எல்லா பூதங்களும் பிராணிகள் முதலிய எல்லா சுபூதங்களும் உன்னிலே இருக்கின்றன, நீ பிரபஞ்சத்துக்கு போஷணம் பண்ணுபவன், இந்த பிரபஞ்சத்தின் படைப்பாளி, அத்தகைய உன்னை நான் உபதானம் பண்ணினேன், தரையில் அடுக்கி வைத்தேன். இஷ்டத்தை கறக்கிறவனும் கறந்து கொடுக்கிறவனும் அழிவற்றவனுமான உன்னை வைத்தேன். பிரஜாபதி உன்னை இங்கு வைப்பிக்கட்டும். அங்கிரஸ் என்னும் மகர்ஷிகளால் வைக்கப்பட்டு எவ்வாறோ அவ்வாறே பிரஜாபதி தேவதையால் வைக்கப்பட்டும் உறுதியாக த்ருவமாக அமர்ந்திரு. சாயன பாஷ்யத்தில் கூறிய இந்த அர்த்தங்களிலிருந்து நாம் நிறைய தெரிந்து கொள்கிறோம். அவற்றிலே இந்த உபன்யாசத்துக்கு பொருத்தமாக நாலு விஷயங்கள் உண்டு. ஒன்று, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவற்றின் பரஸ்பரமான சார்வுகள், ஒன்றை ஒன்று ஆசிரயித்திருக்கிற நிலைகள் என்கிற வானவியல் இருக்கிறதே அஸ்ட்ரானமி, அது சம்பந்தப்பட்ட அறிவு நாச்சிகேத சயனத்திலும் தேவை, நமக்கெல்லாமும் தேவை. இரண்டாவது விஷயம், அஸ்ட்ரானமி என்பது உண்மை தேடலுக்கு மட்டும் இல்லை. பிரபஞ்ச உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அஸ்ட்ரானமியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டும் இல்லை, பிரபஞ்ச சிருஷ்டி, பிரபஞ்ச புஷ்டி முதலியவற்றோடு சம்பந்தப்பட்டது அது. மூன்றாவது, நமக்கு எதெல்லாம் எது அழிவற்றதோ அது நிலையாக இருக்க நாம் வேண்டி நாம் அதற்காக செயல்படுகிறோம். நாம் பண்ணுகிற ஸ்ரௌத கர்மங்கள் எல்லாம் பரஸ்பர நன்மைக்காக. நாலாவது, வானத்து நிகழ்வுகள் நம் வாழ்வு நிகழ்வுகளுடன் தொடர்பு கொண்டவை. ஆகையால் இந்த தொடர்பினால் நாம் பயன் பெற வேண்டுமானால்
அஸ்ட்ரானமி தெரிந்து கொண்டால் மட்டும் போதாது, அதை பயன்படுத்தி வைதிக கர்மங்களை பண்ண வேண்டும். இந்த நாலாவதை சுருங்க கூறினால், வானவியலும் வேத சடங்கும் வாழ்க்கையில் இஷ்ட சித்தியும் ஒன்றுக்கொன்று பின்னி பிணைந்தவை. இந்த நாலு நீதிகளையும் இந்த மந்திரத்திலிருந்து புரிந்து கொண்டு இந்த பீடிகையோடு கூட நாம் இன்றைய லெக்சரை தொடங்குவோம். பாரத தேசத்து வானவியலின் தொன்மை பிராச்சீனத்தை என்பது தலைப்பு. வழக்கம் போல முதல் பாகத்தில் நாலைந்து மேல்நாட்டாரின் பாராட்டுகளை புரிந்து கொள்வோம். இரண்டாவது பாகத்தில் சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை அனுபவிப்போம். இன்றைக்கு நமக்கு புதுமுகமாக அறிமுகமாகிறார் அயர்லாந்தைச் சேர்ந்த சீரோ என்பவர். பிறகு கவுண்ட் என்னும் ஸ்தானத்தை பெற்ற பெண் லூயி ஹேமன் என்று இவருக்கு பெயர். 1866 முதல் 1936 வரை வாழ்ந்தவர். இவர் நிறைய புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். லாங்குவேஜ் ஆஃப் தி ஹேண்ட் என்று ஒன்று, வேர்ல்டு ப்ரெடிக்ஷன்ஸ் என்று ஒன்று 1926 வருஷம் பப்ளிஷ் ஆன புஸ்தகம். இவற்றையெல்லாம் விட இவரை பற்றி சொல்வதானால் ஒன்று குறிப்பாக சொல்ல வேண்டும். பிற்கால அறிஞர்கள், உலக புகழ்பெற்ற அறிஞர்கள், மார்க் ட்வைன், பெர்னார்ட் ஷா முதலிய ஏராளமான அறிஞர்களுக்கு இவர் வழிகாட்டியாக இருந்தவர். அத்தகைய ஒரு எழுத்தாளர் எழுதியிருப்பதை நான் இப்பொழுது வாசிக்கிறேன். Long before Rome or Greece or Israel was even heard of, the mountains of India point back to an age of learning beyond and still beyond. From the astronomical calculations that the figures in their temples represent, it has been estimated that the Hindu understood the precession of the equinoxes centuries before the Christian era. இதை தமிழில் சொன்னால், ரோம், கிரீஸ், இஸ்ரேல் என்றெல்லாம் பெரிய பெரிய நாகரிகங்களை எல்லாம் நாம் கேள்விப்படுவதற்கு வெகுகாலம் முன்னரே இந்தியாவின் மலைகள் கல்வியின் காலத்தை மேன்மேலும் பிராச்சீனமாக காட்டுகின்றன என்கிறார் இவர். ரோம், கிரீஸ், இஸ்ரேல் என்ற மூன்றை ஏன் குறிப்பிடுகிறார் என்றால், ரோமர்களின் நாகரிகம், கிரேக்கர்களின் நாகரிகம், யூதர்களின் நாகரிகம் இந்த மூன்றும் கல்வியில் சிறந்து விளங்கியதாக சரித்திரத்தில் நாம் கற்கிறோம், கற்பிக்கிறோம். ஆனால் அவை தோன்றுவதற்கு எவ்வளவோ காலம் முன்னமே அவற்றை யாருமே கேள்விப்பட்டிராத பண்டைய நாட்களிலே பாரத தேசத்திலே கல்வியானது சிறந்து விளங்கியது என்கிறார். லாங் பிஃபோர் என்று ஏன் கூறுகிறார்? சரித்திரம் எழுதுவதாக கூறிக்கொண்டு எத்தனையோ பேர் இந்த பழைய நாகரிகங்களின் காலத்தையும் பாரத நாகரிகத்தின் காலத்தையும் அருகருகே வைத்து பேசிவிடுகிறார்கள். சில பேர் பாரத நாகரிகத்தை பின்தள்ளி கூட பேசுகிறார்கள். ஆனால் அது சரியில்லை. இடைவெளி மிக அதிகம். இந்தியாவின் கல்வி சிறப்பு என்பது பல பல ஆயிரம் ஆண்டுகள் முந்தியது. அதன் தொன்மையோடு மற்றவற்றை ஒப்பிடுவதற்கு முகாந்தரமே கிடையாது என்ற கருத்திலே லாங் பிஃபோர் என்கிறார்.
தி மவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியா பாயிண்ட் பேக் என்று இந்தியாவின் மலைகள் இந்த பண்டைய கல்வி வளர்ச்சியை சுட்டுவதாக ஏன் கூறுகிறார்? வெளிநாட்டவர்களுக்கு உலகிலேயே உயர்ந்த மலை சிகரங்கள் இந்தியாவில் இருப்பது தெரியும். வெளியிலிருந்து தெரிவது மலைகள் மட்டுமே. இந்த மலைகளை தாண்டினால் என்ன இருக்கிறது என்பது மர்மமாக இருந்த நாள் உண்டு. உலகிலேயே ஓங்கி வளர்ந்த மலை போல் ஓங்கிய கல்வித்துறைகளும் இந்தியாவில்தான் இருக்கின்றன இருந்தன என்று அந்த மலைகள் சுட்டிக்காட்டுகின்றனவாம். ஃபிகரேட்டிவாக பேசுகிறார். பியாண்ட் அண்ட் ஸ்டில் பியாண்ட் என்பது ஏன்? காலத்தினாலேயும் இவர் சொல்கிற லேர்னிங்கினாலேயும் வெகு தூரத்தில் வெகு அதிகமாக இருந்தவை. உலகிலேயே மிக பழைய புஸ்தகங்கள் இந்தியாவில் கிடைக்கின்றனவே, அவற்றை வாசித்து பார்த்தால் அவை இன்னும் பழைய நாகரிகத்தின் மிச்ச சோச்சங்கள் என்று தெரிய வருகின்றன. நாம் பிராச்சீனத்தமம் என்று நினைத்துக் கொண்டு பார்க்கிற இந்திய புஸ்தகங்களில் அதைவிட பிராச்சீன தரமாக பாரதத்தில் கல்வி வளர்ச்சி என்பதை நோக்கும்போது பியாண்ட் அண்ட் ஸ்டில் பியாண்ட் என்று இரண்டு படிகளாக சொல்ல தோன்றுகிறது. ஃப்ரம் தி அஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸ் என்று கூறுவதன் கருத்து என்ன என்றால், எத்தனையோ கல்வித்துறைகளில் வல்லமை பெற்றிருந்த பாரதீயர்கள் அவற்றுக்கெல்லாம் சிகரமாக அஸ்ட்ரானமி என்ற வானவியலில் பெரிதும் புலமை பெற்றிருந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு நமக்கு கிடைக்கிற சான்றுகள் பல உண்டு. அந்த சான்றுகளில் தொடங்கி வானவியல் கணக்கீடுகள் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. வானவியல் நமக்கு டூலாக இருக்கிறது. வானவியலில் பாரதீயர்கள் சிறந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள, அஸ்ட்ரானமியில் அப்படி என்ன அவர்கள் நுட்பமாக தெரிந்து வைத்திருந்தார்கள் என்று கேட்டால், ஓர் உதாரணம் தருகிறார். பிரசேஷன் ஆஃப் ஈக்வினாக்சஸ் என்று. இந்த உதாரணத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த சந்தர்ப்பத்திலே நாமும் கொஞ்சம் அஸ்ட்ரானமி புரிந்து கொள்ள வேண்டும். ஈக்வினாக்ஸ் பிரசிஷன் என்றால் என்ன? அதன் அளவை கணிப்பது என்றால் என்ன? இதோ ஒரு சிறிய விளக்கம். ஈக்வினாக்ஸ் என்பது ஒரு நிகழ்ச்சிக்கோ செலஸ்டியல் சேரிலே ஒரு இடத்துக்கோ ஒரு காலத்துக்கோ பெயராக சொல்லக்கூடும். நிகழ்ச்சி என்று நினைக்கும் பொழுது பங்குனி மாசத்திலே ஒரு நாளும் 6ஆம் தேதி, புரட்டாசி மாசத்திலே ஒரு நாளும் அதுவும் 6ஆம் தேதி நிகழ்கிற நிகழ்ச்சி இது. மார்ச் 20, செப்டம்பர் 22 என்று கொள்ளலாம். இந்த நாட்களிலே மற்ற நாட்களில் இல்லாமல் அந்த ஆகாசத்தில் என்றால் பூமியினுடைய மத்திய ரேகை தளம் இருக்கிறதே பிளேன் ஆஃப் தி ஈக்வேட்டர், அதுவும் சூரியனுடைய மையமும் சென்டர் ஒரே தளத்துக்கு ஒரே பிளேனுக்கு வருகின்றன. மற்ற நாட்களில் சிறிது சாய்விருக்கும். அதாவது எர்த் ஈக்வேட்டர் பிளேன் என்கிற பிளேனும் சூரியனையும் பூமியையும் சேர்க்கும் கோடு என்கிற லைனும் என்ற இரண்டுக்கும் இடையே ஒரு கோணம் இருக்கும். மற்ற நாட்களிலே இந்த லைன் அந்த பிளேனிலே இருக்காது. இன்னொரு விதமாக சொன்னால்,
இந்த இரண்டு நாட்களில் மட்டும் பகற்பொழுதும் இரவு பொழுதும் சமமாக இருக்கும். பஞ்சாங்கங்களிலே அகஸ் 30 நாழி என்று போட்டிருப்பார்கள். வருஷத்தின் மற்ற எல்லா நாட்களிலும் அகஸ் 30 விட குறைவாகவோ அதிகமாகவோ போட்டிருப்பார்கள். சூரியனை சுற்றும் பூமி தன் நீள்வட்ட பாதையிலே புரட்டாசி 6 தேதியும் பங்குனி 6 தேதியும் வருகிற இடங்களுக்கு கூட ஈக்வினாக்ஸ் என்று பெயர் உண்டு. இந்த முதல் விஷயத்தை புரிந்து கொண்ட பிறகு இரண்டாம் விஷயம், இந்த ஈக்வினாக்ஸ் என்பது லேசாக வருஷா வருஷம் நகர்ந்து கொண்டே வருகிறது. பூமியின் மைய அச்சு ஆக்சிஸ், அதனுடைய டில்ட், அதாவது சாய்வு மாறுபடும் போது அந்த ஆக்சிஸ் நகர்கிற பாதைகளை எல்லாம் சேர்த்து பார்த்தால் ஒரு கூம்பு வடிவம் கிடைக்கும், கோன் ஷேப். இந்த கூம்பை ஒரு தடவை சஞ்சரித்து முடிப்பதற்கு எத்தனை வருஷங்கள் ஆகும்? 72 வருஷங்களுக்கு 1 டிகிரி. இந்த ரேட்ல கிட்டத்தட்ட 26,000 வருஷங்கள் ஆகும் முழு சுற்றுக்கு. இந்த காலத்துக்குள்ளே நட்சத்திரங்களின் ஸ்தானங்களும் லேசாக மாறிக்கொண்டே வந்து சுற்றின் முடிவிலே பழைய நிலைக்கே வந்துவிடும். இந்த காலத்தை பல பல வருஷங்கள் டெலஸ்கோப் மூலம் கவனித்து பதிவுகள் பண்ணி தற்கால வானியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் பிராச்சீன பாரதத்திலோ இது 25,870 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு முழு சுற்று கொண்டது என்று கண்டுபிடித்து எழுதி வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பல நூற்றாண்டுகள் முன்னரே அவர்கள் இதை புரிந்து கொண்டிருந்தது எப்படி என்பது பலருக்கும் வியப்பாக இருக்கிறது. இதைத்தான் இந்த கெய்ரோ கூறுகிறார். இவர் மேலும் கூறுவதை வாசிப்போம். இது அவருடைய யூ அண்ட் யுவர் ஹேண்ட் என்ற புஸ்தகத்திலே இருக்கிறதாம். இட் ஹேஸ் பீன் டெமான்ஸ்ட்ரேட்டட் that the ancient Hindus understood the precession of the equinoxes and made the calculation that it took place, a complete cycle took place once in every 25,870 years. The observation and the mathematical precision necessary to establish such a theory has been the wonder and admiration of modern astronomers. The majority believe that the Hindus made no mistakes. But how they arrived at such a calculation is as great a mystery as the origin of life itself. தமிழ் அர்த்தம் இதோ, பண்டைக்கால ஹிந்துக்கள் இந்த ஈக்வினாக்ஸ் நகர்வது முழு சுற்றை முடிப்பதற்கு 25,870 வருஷங்கள் ஆகும் என்பதை புரிந்து கணக்கிட்டிருந்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இப்போது நம்மவர்களாலே. இப்படிப்பட்டதொரு தியரியை ஸ்தாபிப்பதற்கு தேவையான உற்றுநோக்கு திறமையும் கணித நுட்பமும் நவீன அஸ்ட்ரானமர்களின் வியப்புக்கும் அபிநந்தனத்துக்கும் ஹேதுவாகின்றன. பெரும்பாலானவர்கள் ஹிந்துக்கள் தவறே பண்ணவில்லை இந்த விஷயத்தில் என்று நம்புகிறார்கள். ஆனால் எப்படி அவர்கள் இப்படிப்பட்ட கணக்கீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள் என்பது மட்டும் பெரிய மர்மமாக இருக்கிறது. உலகிலே உயிர்கள் ஜீவராசிகள் எப்படி தோன்றின என்ற மர்மம் போலே
இதுவும் அந்த அளவுக்கு பெரிய மர்மம் என்று சொல்கிறார் அவர். இந்த கணக்கீடு பண்ணுவதற்கு உற்றுநோக்கலும் அப்சர்வேஷன், நுண் கணக்கும் கால்குலேஷன் பண்ண வேண்டும் என்கிறாரே. ஏன் என்றால், நவீனர்கள் நிறைய வருஷ காலம் தொலைநோக்கி சாதனங்கள் மூலம் டெலஸ்கோப்ஸ் உற்று கவனித்தும் சூக்ஷ்மமான கணக்குகளை போட்டும் கண்டுபிடித்துள்ள விஷயம் இது. பார்த்தால் மட்டும் போதாதோ, கணக்கு எதற்கு என்று கேட்டால், 25,870 வருஷ காலம் யாரும் பார்க்க முடியாதே, சில வருஷங்கள் மட்டும் பார்த்துவிட்டு அப்புறம் கணக்கு போட்டுத்தான் விடை காண வேண்டும். மர்மம் என்று ஏன் சொல்லுகிறார்? மிஸ்டரி. அவ்வளவு பிராச்சீன காலத்தில் வேற எந்த தேசத்திலும் இத்தகைய வானியல் கணக்கீடுகள் நிகழ்ந்ததாலும் இதற்கு தேவையான உபகரணங்களும் கணக்கு தியரிகளும் அந்த பழங்காலத்தில் இருந்திருக்க வாய்ப்பில்லாததாலும் இது எப்படி சாத்தியமாயிற்று என்பதை வேறு விதமாக விளக்க முடியாததாலும் மிஸ்டரி என்கிறார். உண்மை என்னவாயிருக்கும் என்று நமது கருத்தை கேட்டால், பாரதியர்களை கேட்டால், இந்த மர்மம் மிஸ்டரி அஸ்ட்ரானமியில் மட்டும் இல்லை, மற்றும் பல விஞ்ஞான துறைகளிலும் மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெட்டாலர்ஜி எல்லாவற்றிலும் இருக்கிறது என்றும், பிராச்சீன பாரதத்து மகர்ஷிகளின் கண்டுபிடிப்பு முறைகள் நவீன முறைகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தன, அவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு வழி இருந்திருக்கிறது, பிரத்யக்ஷம் மட்டுமா என்று சொல்ல முடியாது, அவை நமக்கு புரியவில்லை என்று கூறுவோம். இன்னும் ஒன்று, ஆங்கிலத்திலே பிரசெஷன் என்கிற வானவியல் கலைச்சொல் வேறு, பிரசிஷன் பிரிசைஸாக இருப்பது என்ற அர்த்தத்தில் வந்த வார்த்தை வேறு. முதலாவதில் ஐ என்ற எழுத்து ஒரு தடவைதான் வரும், இ என்ற எழுத்து இரண்டு தடவை வரும். இரண்டாவதிலோ நேர்மாறாக, இ என்ற எழுத்து ஒரு தடவைதான் வரும், ஐ என்ற எழுத்து இரண்டு தடவை வரும். இரண்டும் வெவ்வேறு வார்த்தைகள். இதை கொண்டு ஒரு வேடிக்கை பண்ணுகிறார் இந்த கவுண்ட். பாரதியர்கள் பிரசிஷனை இவ்வளவு பிரசிஷனுடன் எப்படி கணக்கிட்டார்கள் என்று வினவுகிறார் இவர். இவ்வாறாக, இன்றைய அபிநந்தகர்களில் ஒருவரது மேற்கோள்களை பார்த்து முடித்தோம். இப்பொழுது இரண்டாமவர். இரண்டாமவர் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். மிக சுருக்கமாக அவர் சொல்வதை கூறிவிட்டு மூன்றாமவருக்கு போய்விடுவோம். மிஸ்டர் வெபர், ப்ரொஃபசர் வெபர், இவர் என்ன சொல்கிறார்? அஸ்ட்ரானமி வாஸ் பிராக்டிஸ்ட் இன் இந்தியா ஆஸ் ஏர்லி ஆஸ் 2780 பிஃபோர் கிரைஸ்ட். இந்தியன் லிட்டரேச்சர் என்ற புஸ்தகத்திலே 30வது பக்கத்திலே இவ்வாறு எழுதியிருக்கிறார். எவ்வாறு? வானவியல் என்பது இந்தியாவிலே 2780 கிமுவுக்கு முன்னே தொடங்கி பயிலப்பட்டு வந்தது என்கிறார் இவர். என்று மட்டும் சொல்லாமல் பிராக்டிஸ் பண்ணப்பட்டது என்று எழுதுகிறார். அது ஒரு ப்ரொஃபஷனாக பலரால் ஏற்கப்பட்டு அதிலேயே முழு வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் நிறைய பேர் இருந்தனர். அதிலே நிறைய கிரந்தங்களை எழுதினர். அதிலே பாண்டித்யம் பெற்று வித்யாபியாசங்கள் மற்றவர்களுக்கும் பண்ணி வைத்தனர். நிறைய வானியல் புஸ்தகங்கள் சம்ஸ்கிருதத்திலே பிராச்சீனமானவை கிடைக்கின்றன. இன்றைக்கு கூட நிறைய கிடைக்கின்றன. சுவடிகள், அன்பப்ளிஷ்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ், இன்னும் எத்தனையோ லுப்தமாயிருக்கும். இப்பொழுது மூன்றாவது மேற்கோள், நாலு பேர் சேர்ந்து எழுதியது.
கேசிண்ட், வெயில்லி, ஜென்டில், பிளேஃபேர். இந்த நாலு பேர்ல வெயில்லி என்பவர் நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர். இவர்கள் சொல்வதாக இன்னொருத்தர் எழுதுகிறார், தே மெயின்டைன் தட் தேர் ஆர் ஹிந்து அப்சர்வேஷன்ஸ் எக்ஸ்டன்ட் விச் மஸ்ட் ஹாவ் பீன் மேட் மோர் தேன் 3000 இயர்ஸ் பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் விச் எவின்ஸ் ஈவன் தென் எ வெரி ஹை டிகிரி ஆஃப் ஆஸ்ட்ரோனாமிக்கல் சயின்ஸ். கிறிஸ்துவுக்கு 3000 வருஷங்களுக்கு முன்பாகவே ஹிந்துக்களின் வான நோக்குகள் பரவலாக அதிகமாக இருந்தன. அவை வானவியல் என்னும் விஞ்ஞான துறை அதிகமான அளவுக்கு வளர்ந்திருந்தது என்பதை உணர்த்துகின்றன. ஈவன் தென் என்று வார்த்தை, அவ்வளவு பிராச்சீன காலத்திலேயே கூட இவ்வளவு வளர்ச்சியா? அடுத்ததாக கவுண்ட் ஜான்ஸ் ஜெனா என்பவர், இவரை பற்றியும் இதற்கு முன்னே பார்த்திருக்கிறோம். அகார்டிங் டு த ஆஸ்ட்ரோனாமிக்கல் கால்குலேஷன்ஸ் ஆஃப் த ஹிந்துஸ், த பிரசன்ட் பீரியட் ஆஃப் த வேர்ல்ட் கலி யுக் commenced 3102 years before the birth of Christ on the 20th February at 2 hours 27 minutes and 30 seconds, the time being thus calculated to minutes and seconds. They say that a conjunction of the planets then took place and their tables show this conjunction. Bailey states that Jupiter and Mercury were then in the same degree of ecliptic, Mars at a distance of only 8 and Saturn of 7 degrees. Whence it follows that at the point of time given by the Brahmins as the commencement of Kali Yuga, the 4 planets above mentioned must have been successively concealed by the rays of the sun. The calculation of the Brahmins is so exactly confirmed by our own astronomical tables that nothing but an actual observation could have given so correspondent a result. இதன் தமிழாக்கம் இதோ, ஹிந்துக்களுடைய வானியல் கணக்கீடுகளின்படி இப்பொழுது நிகழ்ந்து வரும் கலியுகம் என்கிற ஈரா கிமு 3102 வருஷத்தில் ஆரம்பித்தது. பிப்ரவரி மாதத்தில் 20ஆம் தேதியில் 2:27:30 என்கிற காலத்தில் ஆரம்பித்தது. எத்தனை மணிக்கு எத்தனை நிமிஷங்கள் எத்தனை செகண்ட்கள் என்றெல்லாம் கூட நுட்பமாக கணக்கிட்டு சொல்கிறார்கள் அவர்கள். அந்த வினாடியில் கிரகங்களின் சந்தி ஏற்பட்டது என்று அவர்களுடைய அட்டவணை தெரிவிக்கிறது. பெயில்லி என்கிற இப்போதைய அறிஞர் கணக்கு போட்டு பார்த்தார். அந்த சமயத்தில், 3102 வருஷங்களுக்கு கிறிஸ்துவுக்கு முன்னே இருந்த அந்த சமயத்தில், புதனும் வியாழனும் எக்லிப்டிக்கு ஒரே கோணத்தில் இருந்தன. செவ்வாய் 8 டிகிரி மட்டுமே தள்ளி இருந்தது. சனி கிரகம் 7 டிகிரி விலகி இருந்தது. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பிராமணர்கள் கலியுகத்தின் ஆரம்பம் என்று கொடுத்துள்ள அந்த க்ஷணத்திலே மேற்கூறிய 4 கிரகங்களிலும் சூரிய கிரணங்களால் ஒன்றன் பின் ஒன்றாக மறைபாடு ஏற்பட்டிருக்க வேண்டும். பிராமணர்களுடைய கணக்கு நம்முடைய வானவியல் அட்டவணையாலே மிகச்சரியாக உறுதி செய்யப்படுகிறது.
பிரத்யக்ஷமாக பார்க்காமல் இவ்வளவுக்கு ஒத்து போகும் ரிசல்ட்டை தரவே முடியாது என்கிறார் இவர். இவருடைய வாதத்தை நாம் சிறிது லேசாக விளக்குவோம். தற்போது நடக்கிறதே கலியுகம், இது எப்போது ஆரம்பித்தது என்பதை இந்தியாவில் உள்ளவர்கள் ஒரே மாதிரியாக சொல்லி வருகிறார்கள். நடுவிலே விட்டு போகாமல் கணக்கு வைத்திருக்கிறார்கள் அவர்கள். எத்தனை வருஷங்களுக்கு முன் என்பதை பிரதி வருஷம் பஞ்சாங்கங்களிலே கூட போடுகிறார்கள். கரெக்டாக எந்த நாளிலே எந்த நிமிஷத்திலே என்றெல்லாம் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு நுட்பமாக கூறியிருப்பதைக் கண்டு நாம் ஆச்சரியப்படுகிறோம். அந்த கணத்திலேதான் என்பது எதனால், அப்போது என்ன வானியல் நிகழ்வு? அஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட் இல்லாமல் வெறும் சங்கேதத்தினால் மட்டும் வருஷப்பிறப்பு முதலியவற்றை மற்ற தேசத்தில் வைத்துக் கொள்வார்கள். அதற்கு காரணம் அந்த தேசங்களிலே வானியல் அறிஞர்கள் மிக குறைவு. ஆனால் பாரத தேசத்திலோ எல்லா கால கணக்கீடுகளும் எல்லா பண்டிகைகளும் கூட வானத்து நிகழ்வுகள் மூலம்தான். யுகத் தொடக்கமும் அப்படித்தான் இருக்க வேண்டும். வானத்தில் பல கிரகங்களின் சந்தி அந்த க்ஷணத்தில் ஏற்பட்டது என்கிறார்கள். நாம் அதை அப்படியே நம்புவானேன்? வேண்டாம், வெரிஃபை பண்ணி பார்ப்போமே. அவர்கள் சொல்லுகிற நாளிலும் நேரத்திலும் எந்தெந்த கிரகங்களின் சேர்க்கை என்பதை இன்றைக்கு டெவலப் ஆகி இருக்கிற அஸ்ட்ரானமியை கொண்டு கணக்கு போட்டு பார்க்கலாமே. பார்த்தார் ஒருத்தர், பெயில்லி என்பவர். கணக்கு போட்டு பார்த்தால் நாலு கிரகங்கள் கிட்டத்தட்ட ஒரே கோட்டிலும், அந்த நாளிலே இரண்டு அந்த கணத்திலே சேர்ந்தே சூரியனால் மறைக்கப்படுவதாகவும் இருந்தது என்று நமக்கு தெரிகிறது. அந்த பிராமணர்கள் சொல்வது உண்மை என்று உறுதியாகிறது. வியக்கிறோம், அவர்களுக்கு எப்படி தெரிந்திருக்கும்? அந்த நாளிலே நேரிலே பார்த்து எழுதி வைத்ததை இந்த நாள் வரை தலைமுறை தலைமுறையாக காத்து வந்திருக்கலாம். 5000 வருஷங்களுக்கு முன் வானவியல் வளர்ச்சி இந்தியாவில் அற்புதமாக இருந்ததும் விந்தை. அது இடையறுந்து போகாமல் வானியல் தகவல்கள் இன்று வரை வழி வழியே வந்திருப்பதும் ஒரு விந்தை. இந்த கலியுக தொடக்க காலம் உண்மை என்று உறுதியாகிவிட்டால் மகாபாரத காலம், கிருஷ்ணர் காலம் என்று பலவும் அவர்கள் சம்பிரதாயமாக கூறியது உண்மையாகி போகும். அப்படியானால் நூற்றுக்கணக்கான ஹிஸ்டோரியன்ஸ் ஹிஸ்டரி என்ற பெயரிலே வேத காலமே கிமு 1500 தான் என்றெல்லாம் கட்டிவிட்ட கதைகள் எல்லாம் தப்பு என்று கூட்டு வெளிப்பட்டு போகிறது. அதன் பிறகு கூட வெறும் பிரச்சார பலத்தை கொண்டு தப்பு சரித்திரத்தையே உரத்த குரலில் முழங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இப்படியெல்லாம் தொலைதூர தாக்கங்கள் ஏற்படுவதால் இந்த மேற்கோள்கள் வரலாற்று முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த கொட்டேஷன்ஸுக்கு ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உண்டு. கடைசியாக இன்னும் ஒரே ஒரு மேற்கோளை பார்ப்போம். ஏன்ஷியன்ட் ஹிந்துஸ் வேர் இன் கன்சிடரபிள் அட்வான்டேஜ் ஆஃப் டூ பாயிண்ட்ஸ். ஒன் வாஸ் இன் தேர் நோஷன்ஸ் ரெகார்டிங் த பிரசிஷன் ஆஃப் ஈக்வினாக்சஸ் இன் விச் கோல்புரூக் சேஸ் they were more correct than Ptolemy, and the other relates to the diurnal revolution of the earth around its axis, which the Brahmins discussed in the 5th century BC. இந்த வாக்கியங்களை எழுதியவர் மிஸ்டர் எல் ஃபின்ஸ்டன் என்பவர். இவரை பற்றி நாம் முன்பொரு நாள் பார்த்திருக்கிறோம். இவர் கூறுவது என்னவென்றால், பிராச்சீன ஹிந்துக்கள் த
தங்கள் சமகாலத்து அந்நியர்களை விட இரண்டு விஷயங்களில் கணிசமான சௌகரியம் பெற்றிருந்தார்கள். முதலாவது, அவர்கள் பிரசிஷன் ஆஃப் ஈக்வினாக்ஸ் பற்றிய தத்துவம். இந்த விஷயத்தில் அவர்கள் கிரேக்க தேசத்து டாலமியை விடவும் மேலும் சரியாக கணிப்பு பண்ணியிருந்ததாக கோல்ப்ரூக் எழுதியிருக்கிறார். இரண்டாவது விஷயம், பூமி தன்னைத்தானே தன்னுடைய அச்சை மையமாக கொண்டு சுற்றச்சாக சென்ட்ரல் ஆக்சிஸாக கொண்டு சுற்றுகிறது என்பது. இந்த தத்துவம் பற்றி கிமு 3ஆம் நூற்றாண்டிலே கிமு 5ஆம் நூற்றாண்டிலே பிராமணர்கள் விவாதித்திருக்கிறார்கள் என்கிறார். இந்த மேற்கோள்களை எல்லாம் நாம் எந்தெந்த ஆகரங்களில் இருந்து சோர்ஸுகளில் இருந்து பெற்றோம் என்பதை இப்போது கூறுவது தகும். ஹர் பிலாஸ் சர்தா என்பவர் 1917ஆம் வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷங்களுக்கு முன்னே வெளியிட்ட ஒரு புஸ்தகம், ஏராளமான மேல் நாட்டினரின் மேற்கோள்களை தருகிறது. புஸ்தகத்தினுடைய தலைப்பு ஹிந்து சுப்பீரியாரிட்டி என்பது. இதே போல ஏராளமான மேற்கோள்கள் தருவது www.hinduwisdom.info என்ற இணையதளமும், அதோடு ஒத்துப்போகிற புஸ்தகம் ஒன்று, எ ட்ரிபியூட் டு ஹிந்துயிசம் பை சுஷ்மா லோந்தே என்கிற புஸ்தகமும் ஆகும். இவ்விரு எழுத்தாளர்களும் சுஷ்மாவும் ஹர்பிலாஸ் சர்தாவும் நிறைய தகவல்களை திரட்டி தந்திருப்பதாலும் அவற்றை உள்ளார்ந்த சின்சியரான பெருமிதத்தோடு பிரைடோடு கூட வடித்து கொடுத்திருப்பதாலும் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இவ்வாறாக நாம் இதுவரை ஹீரோ தொடங்கி எல்ஃபின்ஸ்டன் வரை எத்தனையோ அறிஞர்களின் வார்த்தைகள் மூலம் ப்ரீ கிறிஸ்டியன் ஈராவிலே பாரத தேசம் வானவியல் என்கிற சப்ஜெக்டிலே ஓங்கி இருந்ததை புரிந்து கொண்டோம். இத்துடன் இந்த லெக்சரின் முதல் பாகத்தை நிறுத்திக்கொண்டு இரண்டாம் பாகத்தை ஆரம்பிப்போம். இந்த இரண்டாம் பாகத்திலே பல பண்டைய சம்ஸ்கிருத புஸ்தகங்களிலிருந்து அஸ்ட்ரானமி பற்றியதான ஸ்லோகங்களை காது கொடுத்து கேட்கப் போகிறோம். முதலாவது புஸ்தகம் உலகத்தின் மிக பழைய அஸ்ட்ரானமி புஸ்தகம் என்ற சிறப்பை பெற்றது வேதாங்க ஜோதிஷம் என்ற அதன் பெயர். அதை இயற்றியவர் லகதர் என்பவர். வேதத்துக்கு 6 அங்கங்கள், அவை சிக்ஷை, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம் என்பவை. இதிலே 5வதாக சொன்னது ஜோதிஷம் என்கிற அஸ்ட்ரானமி. அந்த வேதாங்க ஜோதிஷத்திலே இருக்கிற புஸ்தகங்களிலே இப்பொழுது கிடைப்பவற்றிலே பிராச்சீனத்தமமானது லகதருடைய புஸ்தகம். அதிலிருந்து ஒரு ஸ்லோகம், வேதாஹி யஜ்ஞார்த்தமபி பிரவிருத்தாஹ காலானுபூர்வா விஹிதாஷ்ட யஜ்ஞாஹ தஸ்மாதிதம் காலவிதான சாஸ்திரம் யோ ஜோதிஷம் வேத சவேத யஜ்ஞானே. இது இந்த கிரந்தத்தின் கடைசி ஸ்லோகம். மற்ற ஸ்லோகங்கள் போல இல்லாமல் பெரிய விருத்தத்தில் அமைந்த ஸ்லோகம். இதன் அர்த்தம், வேதங்கள் யாகங்களுக்காக அல்லவா ஏற்பட்டன
யாகங்களும் காலத்தை அறிந்து அதை முன்னிட்டு பண்ணும்படியாக விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இந்த காலவிதான சாஸ்திரம் ஜோதிஷம் என்பது முக்கியமாகிறது. எவன் ஜோதிஷம் என்னும் இந்த அஸ்ட்ரானமியை அறிகிறானோ அவனே யாகங்களை அறிகிறான். அஸ்ட்ரானமி ஏன் வேதத்து அங்கங்களிலே ஒன்றாயிற்று என்பதை புரிய வைக்கிறார் லகதர் இந்த ஸ்லோகத்திலே. வேதத்தின் முக்கிய பயன் நிறைவேறுவதற்கும், வேதத்து வேள்விகள் குறித்த காலங்களில் நடந்தேறுவதற்கும் வானவியல் தேவைப்படுகிறது. ஆகையால் அஸ்ட்ரானமி யாகங்களுக்கு முக்கியமாகிறது. இந்த லகதருடைய வேதாந்த ஜோதிஷம் எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது? பாரத தேசத்து அஸ்ட்ரானமியின் தொன்மையை பற்றிய இன்றைய லெக்சரில் இது முக்கியமாக பண்ணப்பட வேண்டிய விசாரம் ஆகும். இதை நிர்ணயிப்பதற்கும் நாம் முதல் பாகத்தில் புரிந்து கொண்டோமே ப்ரெசஷன் ஆஃப் ஈக்வினாக்சஸ் என்று ஒன்று, அது உதவுகிறது. எப்படி என்றால், இந்த வேதாந்த ஜோதிஷ புஸ்தகத்திலே கீழ்கண்டவாறு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. பிராபத்யதே ஸ்வவிஷ்டாதௌ சூர்ய சந்திரமசா உதகி சார்பார்த்தே தக்ஷிணார்க்கஸ்து மாகஸ்ரவணயோஸ்ததா என்று ஒரு ஸ்லோகம். இதிலிருந்து நமக்கு ஒரு அஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட் புரிகிறது. சதயம் என்கிற நட்சத்திர குழு கான்ஸ்டலேஷன் விண்டர் ஈக்வினாக்ஸில் இருந்ததாக தெரிகிறது. இது ஒரு நல்ல துப்பு, நல்ல தடயம். ஒரு டிகிரிக்கு 72 வருஷம் என்று ஒரு கான்ஸ்டலேஷன் முடிவதற்கு 960 வருஷம் ஆவதாலே சதயம் ஈக்வினாக்ஸுக்கு வந்தது எப்பொழுது இருக்கும் என்றால் சுமார் 1350 கிமு பிசி என்று கணக்கு போட்டுவிடலாம். ஆகையால் லகதரின் காலம் இன்றைக்கு 3360 வருஷங்களுக்கு முன் இருக்கக்கூடும் என்கிறார்கள் ஆய்வாளர்கள். அல்லது இதே காரணத்தாலே 27270 கிமு என்று கூட இருக்கலாம் ஒரு முழு சுற்றுக்கு முன்னர். ஆனால் இவ்வளவு பழமையை ஹிஸ்டோரியன்ஸ் ஒப்புக்கொள்வதில்லை. எது உண்மை என்பது கடவுளுக்கே வெளிச்சம். ஆனால் குறைந்தபட்சம் 3360 வருஷங்களுக்கு முன் லகதர் காலம் என்பது எல்லாருக்கும் வெளிச்சம். அடுத்ததாக நாம் வாசிக்க போகிற அஸ்ட்ரானமி ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்திலிருந்து. ராமாவதார கட்டத்திலே இருப்பதாலே நம்மிலே பல பேருக்கு நன்றாக பரிச்சயமான ஸ்லோகங்கள் இவை. தத்தஷ்டத்வாதசே மாசே சைத்ரே நவமிகே திதௌ நக்ஷத்ரே திதி தெய்வத்யே ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு கிரஹேஷு கர்க்கடே லக்னே வாக்பதா விந்துநாச. இதில் கூறப்பட்டுள்ள வானியல் குறிப்புகள் 6. சைத்திர மாசம், நவமி திதி, புனர்வசு நட்சத்திரம், 5 கிரகங்கள் உச்சத்தில் இருந்த வேளை, கடக லக்னம் சேர்ந்து இருக்கும் வேளை என்று 6 குறிப்புகள். 3 வரிகளிலே தரப்பட்டுள்ள 6 தகவல்கள் ஆய்வாளர்களுக்கு எவ்வளவோ குறிப்புகளை வாரி வழங்குகின்றனவா. ராமருடைய ஜாதகத்தையே கணித்திருக்கிறார்கள். அது போகட்டும். இதிலே உச்சம் என்றொரு வார்த்தை வருகிறது. ஸ்வோச்ச சம்ஸ்தேஷு பஞ்சசு ஸ்வ உச்ச. உச்சம் என்கிற வார்த்தையிலே கூட ஆராய்ச்சியாளர்கள் திளைக்கிறார்கள். ஜோசியக்காரர்களுக்கு தெரியும் ஒரு கிரகம் உச்சத்தில் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்று.
உச்சம் என்ற இந்த வார்த்தையின் லேசான திரிபாக என்கிற வார்த்தையை கிரேக்கர்கள் பயன்படுத்துகிறார்கள். பாரதத்திலிருந்து வானியல் தத்துவங்கள் கிரீஸுக்கு போயின என்று பலரும் இதை கொண்டு வாதிக்கிறார்கள். டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இங்கிருந்து போனதுனாலே பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கிரேக்க தேசத்து வானியல் கருத்துகள் பாரதத்தில் நுழைந்தன என்பதையும் மறுப்பதற்கில்லை. அதுவும் சரிதான், ஒரு வழித்தடமில்லை, இரு வழித்தடமாக இருந்திருக்கிறது. ரோமக சித்தாந்தம், பௌலிஷ சித்தாந்தம், யவன ஜாதகம் என்றெல்லாம் சம்ஸ்கிருத புஸ்தகங்கள் இதை உறுதி செய்கின்றன. ஆனால் அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கும் முன்னமே பாரதம் வானவியலில் ஓங்கியிருந்தது என்பது இன்றைய லெக்சருடைய சாரம். இன்னும் ஒன்று, வால்மீகி ராமாயணத்திலே ஏராளமான இடங்களிலே இதே ரீதியிலே வானியல் குறிப்புகள் தரப்பட்டிருக்கின்றன. ராமாவதார கட்டத்தில் மட்டுமில்லை, பல பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கும் பொழுதெல்லாம் ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் சொல்லப்படுகின்றன. இது ஒரு ஸ்லோகம். இப்பொழுது அயோத்தியா காண்டத்திலே அத்ய சந்திரோபியுபகம புஷ்யாத் பூர்வம் புனர்வசும் ஸ்வஃபுஷ்யயோகம் நியதம் வக்ஷந்தே தெய்வ சிந்தகாஹ என்று அயோத்தியா காண்டத்திலே ராம பட்டாபிஷேகத்துக்கு நாள் பார்க்கிற தசரதனுடைய வாக்கு. இதைவிட இன்னும் அதிகமாக தகவல் கிடைக்கிறது இன்னொரு ஸ்லோகத்திலே. த்ரிசங்குர் லோஹித சங்கஷ்ட ப்ரஹஸ்பதி புதாவபி தாருணாத் சோமமத்யேத்ய க்ரஹா சர்வே வ்யவஸ்திதாஹ. ராமன் காட்டுக்கு புறப்படும் போது வானத்தில் இருந்த கிரகங்களின் நிலை, திருசங்கு செவ்வாய் வியாழன் புதன் என்ற எல்லா குரூர கிரகங்களும் சந்திரனை வளைத்து கொண்டு நின்றனவா. பிறகு கிருஷ்ணந்தையிலிருந்து யுத்தத்துக்காக கிளம்பும் போது உத்தராபல்குனேஹ்யத்யஸ்வஸ்துஹஸ்தேனயோக்ஷதே. இன்றைக்கு உத்தரக்ஷத்திரம், நாளைக்கு ஹஸ்தம், நாளைக்கு புறப்படலாம் என்று நல்ல நாள் பார்ப்பவர் ராமர். யுத்தகாண்டத்திலே ராம ராவண யுத்தத்திலே லேசாக ராவணன் கை ஓங்கியிருந்த சமயத்திலே கோசலானாஞ்ச நக்ஷத்ரம் வ்யக்தமிந்திராக்னி தெய்வதம் ஆஹத்யாங்காரகஸ்தௌ விஷாகமபிசாம்பரே. கோசலர்களுடைய நட்சத்திரமான விஷாகத்தை செவ்வாய் கிரகம் பார்த்து கொண்டிருந்தது, பீடித்து நின்றது. தசரதர் சொல்வது, ராமர் சொல்வது, வால்மீகி சொல்வது எல்லாம் இருக்கட்டும், சீதைக்கு கூட அஸ்ட்ரானமி தெரியும், அதில் நம்பிக்கையும் உண்டு. அவள் சொல்கிறாள், அத்ய பார்ஹஸ்பத ஸ்ரீமான் யுக்த புஷ்யேண ராகவ என்கிறாள். இவ்வாறாக தசரதர், ராமர், சீதை, வால்மீகி எல்லாருமே அஸ்ட்ரானமியில் தேர்ந்தவர்களாக தெரிகிறார்கள். பூரட்டாதி, புனர்வசு, ரோஹிணி அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் அங்கங்கே திருஷ்டாந்தங்களாக காட்டுகிறார் வால்மீகி. புரட்டாதி நாலு இருக்கும், புனர்வசு ரெண்டு இருக்கும், ரோஹிணி ஒன்று பழிச்சென்று இருக்கும். வால்மீகி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் தருகிறார் வானியல் நிகழ்வுகளுக்கு? இதை அலசி பார்த்தவர்கள் மூன்று விதமாக இருக்குமோ என்று சொல்கிறார்கள்.
பிராச்சீன பாரதத்தில் அஸ்ட்ரானமி என்பது இல்லங்கள் தோறும் கிரகத்துக்கு கிரகம் விவகாரத்தில் இருக்கும் அளவுக்கு பரவலாக பயிலப்பட்டு வந்தது என்பதை மறைக்காமல் இருப்பதற்காக அதை சரியாக படம் பிடித்து காட்டுகிறாரோ, அல்லது நிறைய வானவியல் தகவல்களை தடயங்களாக கொடுத்தால் இராமாயண கதையின் காலம் பின்புள்ளோருக்கு நிச்சயமாக தெரிய வரும் என்பதற்காக நிறைய தடயங்கள் போட்டு தருகிறாரோ, அல்லது வானத்து நிகழ்வுகளும் பூலோகத்து நிகழ்வுகளும் தொடர்புள்ளவை என்கிற பேருண்மையை நமக்கெல்லாம் உணர்த்துவதற்காகவோ எல்லா நோக்கங்களும் சேர்ந்திருக்கும் போலும், இந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு அண்மை காலத்திலே ரெண்டு பேர், டாக்டர் பி வி வார்த்தாக் என்று ஒருத்தர், ஸ்ரீ புஷ்கர் பண்டா ஐஆர்எஸ் என்று இரண்டு அறிஞர்கள் தனித்தனியே கணித்து இராமாவதார காலமானது கிமு 5114 அல்லது கிமு 7323 என்கிற வருஷத்திலோ நிகழ்ந்திருக்கக்கூடும் என்று விளக்குகிறார்கள். எத்தனையோ ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு தடவை சைக்ளிக்காக இந்த அஸ்ட்ரோனாமிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே திரும்ப நிகழக்கூடியவை. அதனால் இந்த நிர்ணயத்தை யுனிக்காக பண்ணிவிட முடியாது, இதற்கு முற்பட்டிருப்பதும் கூடும். அந்த நிர்ணயம் இன்றைய லெக்சருக்கு முக்கியமில்லை. வானவியல் அஸ்ட்ரானமி என்கிற சப்ஜெக்ட் இராமாயண காலத்தில் ஓங்கி இருந்தது. அந்த காலம் இன்றையிலிருந்து குறைந்தபட்சம் 7000 வருஷங்களுக்கு முன்னே என்பதை ஆதாரங்களுடன் தெரிவிப்பது மட்டுமே இன்றைய நோக்கம். இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கும் மூன்றாவது புத்தகம் சூரிய சித்தாந்தம் என்பது. இந்த புஸ்தகத்தை பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆரியபட்டர் பாஸ்கரர் முதலிய பலரும் இதிலிருந்து மேற்கோள் காட்டும்படியான ஒரு பண்டைய கிரந்தம் இது. இந்த பெயரிலே, சூரிய சித்தாந்தம் என்கிற பெயரிலே பல புஸ்தகங்கள் கூட இருந்திருக்கலாம். சுல்ப சூத்திரங்கள் என்ற பெயரிலே எத்தனையோ புஸ்தகங்கள் இல்லையா, போதாயனருடைய இது ஒன்று, ஆபஸ்தம்பருடைய இது ஒன்று, காத்தியாயனருடைய இது ஒன்று என்று. அதுபோல கூட இருக்கலாம் சூரிய சித்தாந்தம் என்கிற பெயரிலே பல புஸ்தகங்கள். ஆனால் இப்பொழுது கிடைப்பது ஒன்றுதான். பின்ன ஏன் பல இருக்கலாம் என்று சொல்கிறோம் என்றால், இப்பொழுது கிடைக்கிற புஸ்தகத்திலே இல்லாத சூரிய சித்தாந்த ஸ்லோகங்கள் ஆரியபட்டரால் காட்டப்பட்டதுண்டு. அது ஒரு காரணம். இப்பொழுது கிடைக்கும் சூரிய சித்தாந்தத்திலேயே கூட அதற்கு பல வருஷங்கள் இருப்பதாக குறிப்பு உண்டு. அதிலே த்ரிணுஷ்வைகமனாஸ்பூர்வம் யதுக்தம் ஞானமுத்தமம் யுகே யுகே மஹர்ஷீணாம் ஸ்வயமேவ விவஸ்வதாம். கவனமாக கேளு, இது உத்தமமான ஞானம், முன்பு சொல்லப்பட்டது. ஒவ்வொரு யுகத்திலும் மகர்ஷிகளுக்கு சூரியனாலே தானாகவே சொல்லப்பட்டது என்று இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதிலிருந்து நமக்கு தெரிகிற உண்மைகள் 4. 1,
பூர்வம் எதுக்தம். இந்த சூரிய சித்தாந்த கருத்துகள் வெகு வருஷங்களுக்கு முன்னரே தெரிந்தவைதான். பாரதத்துக்கு அந்த சூரிய சித்தாந்த காலத்திலேயே கூட புதியவை அல்ல. இரண்டு, சூரியன் தானாகவே தெரிவித்த நூல் என்ற சிறப்பு இந்த சூரிய சித்தாந்த புஸ்தகத்துக்கு உண்டு. ஆரியபட்டியம் போலவோ சித்தாந்த சிரோமணி போலவோ மனிதர்களாலே எழுதப்பட்டதன்று. அஸ்ட்ரானமிக்கு முக்கிய விஷயமானவன் இருக்கிறானே, சூர்யோஜோதிஷாகுஸ்ரேஷ்ட என்று வேதத்திலேயே சிறப்பிக்கப்பட்ட அந்த சூரியனே வெளியிட்ட நூல் என்ற சிறப்பு இந்த ஒன்றுக்கு மட்டும்தான் சித்தாந்தங்களுக்குள்ளே. நிறைய சித்தாந்த கிரந்தங்கள் உண்டு. பிராம்ம சித்தாந்தம், சூரிய சித்தாந்தம் என்று பல. இது இரண்டாவது விஷயம் தெரிய வருகிறது. மூன்றாவது, யுகே யுகே, இது ஒவ்வொரு யுகத்திலும் வெளியிடப்படுவது, வெவ்வேறு வருஷமாக இருக்கும். வெவ்வேறு காலங்களிலே சூரிய சித்தாந்தம் வெவ்வேறு புஸ்தகங்களாக வரும். நாலு, இது ஞானமுத்தமம், ஸ்ருணுஷ்வ ஏகமனாஹ, உயர்ந்த சப்ஜெக்ட் அஸ்ட்ரானமி, அவதானத்துடன் கேட்கத்தக்கது. இதில் ட்ரிகனாமெட்ரி முதலியவை அடங்கியிருப்பது பற்றி நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். நமக்கு இந்த லெக்சருக்கு என்ன வேண்டும், சூரிய சித்தாந்தத்தினுடைய காலம் தெரிய வேண்டும். இது ஆன்டிக்விட்டி பற்றிய லெக்சர். இதன் காலத்தை பற்றி பல கருத்துகள் உண்டு. கிறிஸ்துவுக்கு முன் பல பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன் என்று எழுதிய மேலை நாட்டாரும் உண்டு. கிறிஸ்துவுக்கு பின்னாலே சில நூற்றாண்டுகள் கழித்து என்று எழுதுகிற ஹிஸ்டோரியன்ஸும் உண்டு. இரண்டுமே கூட சரியாக கூடும். அது எப்படி என்றால், சிறு சிறு மாறுதல்களுக்கு உள்ளாகி பல பல நூற்றாண்டுகளிலே வேறு வேறு வடிவம் பெற்ற புஸ்தகம் இது. அப்பொழுது கிறிஸ்துவுக்கு பல பல வருஷங்களுக்கு முன்னேயும் சூரிய சித்தாந்தம் இருக்கும். அதனுடைய வேறு வருஷனாக அதிலிருந்து சிறிது மாறுபட்டதாகவும் கூட கிறிஸ்துவுக்கு பின்னாலே ஏழு எட்டு வருஷங்கள், ஏழு எட்டு நூற்றாண்டுகள் கழித்த பிறகும் ஒரு சூரிய சித்தாந்த புஸ்தகம் இருக்கக்கூடும். சூரிய சித்தாந்தம் என்பது சப்ஜெக்டுக்கு தான் பெயர், புத்தகத்துக்கு கூட இல்லை. பாரத தேசத்து அஸ்ட்ரானமியின் தொன்மையை, பிராச்சீனத்தையை இதைவிட நன்றாக எடுத்துரைக்க வேண்டுமானால், நாம் பார்த்தோமே சூரிய சித்தாந்தம் லகத வேதாந்த ஜோதிஷம் வால்மீகி ராமாயணம் இவற்றுக்கெல்லாம் முற்பட்டதான வேதங்களிலேயே வானவியல் குறிப்புகள் மலிந்து கிடப்பதை, நிறைய இருப்பதை சொல்லியாக வேண்டும். வேதத்தில் அஸ்ட்ரானமி என்ற தலைப்பில் தனியே பேசக்கூடிய அளவுக்கு அதில் நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் அது நிறைய இருக்கிற காரணத்தினாலேயே நாம் இன்றைக்கு அதை தொடவில்லை. அடுத்த வாரம் பண்டைய பாரதத்தில் பைனரி நம்பர்கள் என்பது பற்றியும், அதற்கடுத்த வாரத்திலே சர்க்கம் ரேடியஸ் ஃபார்முலா என்பது பற்றியும் பேசி கேட்டு மகிழ்வோம். மங்கமஹனீயேப்ய மகர்ஷிப்யோ மஹீதலே மங்களம் ஸ்ரோத்ருவர்க்காய மனிஷா விருத்திகாமினே.